எந்த பொண்ணுடாச்சு எந்த பொண்ணுடா அத நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பக்கத்துல சொல்ல வரல நீ அந்த ட்ரை பண்ணோம் மாட்டிட்டோம் அன்னைக்கு நைட் வந்து ஒரு சேது நான் கேட்டாரு புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. அதாவது வந்து பொண்ணு பையன் கையை பிடிச்ச அந்த நேரத்துல டக்குன்னு பையன் பிடிச்சி நான் கூப்பிட்டு வந்துட்டேன். வணக்கம் பிரதர், வணக்கம் சிஸ்டர். முதல்ல வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே. நிறைய விஷயம் ரீசெண்ட்ல வந்து ஒன் வீக்ல வந்து நான் வைரலா இருந்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு சங்கீத் நான் வந்துட்டு பார்த்துட்டு நிறைய இப்போ நீங்களே பேசியிருப்பீங்க நிறைய. எனக்கு ரொம்ப வந்துட்டு இவங்க கண்ணா முன்னாடி இவங்க அண்ணா இவங்க மொத்தம் எல்லாரும் பயங்கரமா இருந்தாங்க, நல்லா விட்டுருங்க. பட் நீங்க ஒரு டான்ஸ் ஆனீங்க இவங்க கூட சேர்ந்து. நான் வந்து சீரியஸா நான் சான்ஸே இல்லை பிரதர். அதெல்லாம் அது வந்துட்டு பொதுவாக சொல்கிறேன் நான். இப்போ சேதுபதி நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இட்ஸ் நாட் அ கிரேட் டான்சர், ஆனால் அவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், அவர் ஆடுறது பிடிக்கும். அதை தான் சொல்கிறேன் நான். அந்த அந்த ஈர்ப்பு இருந்துச்சு கஷ்டப்பட்டு ஒரே எல்லாருமே ரமேஷே பார்த்துருக்குறோமே அப்படின்னு. என்னன்னா நம்ம ஒரு படம் பண்ணுறோம், பணம் கொடுக்குறாங்க, அந்த படத்தில் ஆட வரும்போதே நமக்கு ஆட வர மாட்டேது. என்ன இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, நம்ம அடியாகணுன்ற என்ன ஒரு கட்டாயம்னு. சரி ஓகே, ஒரு சேலஞ்சாகவே எடுத்துப்போமே அப்படி. அந்த டைமில் இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்மளை எங்கள் வீட்டிலலாம் செம்மையாக டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு. சரி ஓகே, ஆடுறேன் ஆடுறேன் ஆடுறேன்னு சொல்லிட்டு சும்மா போட்டு சும்மா ஜாலியாக ஆடுனேன். அண்ணா வேற தரையில் நடக்காமல் வந்து அந்தரத்தில் நடத்துட்டு இதெல்லாம் வேற பார்த்துட்டு நம்ம ஆடணும், அதுதான் இன்னும் பயங்கரம். ஆமாம், என்கேஜிங் அப்புறம் ஒரு 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 பெரிய நீங்கள் நல்லா பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மந்த்ஸ் 16 மந்த்ஸ் கழிச்சாச்சோ, ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு இல்லையா? யா, ஆக்சுவலி அது நாங்கள் அது எப்படி என்கேஜ்மெண்ட்னு கூட சொல்ல முடியாது. அனௌன்ஸ் பண்ணது வந்து 2017 நியூ இயர். அப்போ நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் தட் வி ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாவே ஒரு டேட் போட்டு அவருக்கு வர ஏப்ரல் கல்யாணம், வர ஜூன் கல்யாணம். நம்ம நேரம் முடிய வேண்டிய படம் 3 மாசம் இழுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே சரி பட்டுன்னு முடிச்சிடலாம் சொல்லிட்டு இப்ப முடிச்சோம் மார்ச் 4. இல்ல அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள்ல இருந்து எப்ப கல்யாணம் டேட்னா யார் எங்களை பார்த்தாலும் கொஞ்சம் ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் எங்களுக்கு விடுங்க. பிளஸ் இந்த இந்த டைம்ல எல்லாம் வந்து இப்ப நாங்க இப்ப இந்த இந்த டைம்ல நான் நிறைய பேருக்கு இன்வைட் வைக்க போறேன். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லைங்க, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஓ அப்படியா? நான் நினச்சேன் உங்களுக்கு எப்பயோ கல்யாணம் ஆகிடுச்சு போல. இன்னும் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்லாம் இருப்பான் பாருங்க, நம்ம கூட படிச்சோம் அவன் தான். அப்போ அந்த பொண்ணுடாச்சு எந்த பொண்ணுடா அதை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பக்கத்தில் சொல்ல அந்த அந்த பொண்ணு தாண்டா இது, அந்த பொண்ணு தாண்டா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சே. இல்லைடா இனிமேல் தாண்டா ஆக போகுது. பசங்களுக்கு சொல்லி சொல்லியே சில பேருக்கு மேலே இன்னும் சில பேர்லாம் கல்யாணம். ஆமாம் பிரதர், இது வேற மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சு வேற மேரேஜா சும்மா அடிச்சு விடுறது எல்லா டைம் இல்லை எல்லாருக்கும் சும்மா சொல்லி 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 அதுக்கப்புறம் இல்லைங்க அவங்களே ஷாக் ஆனாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் வந்துட்டு ஆர்ஜே தான், இவங்க வந்து இவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் பழமுகம்னா இவங்களுக்கு வேற மாதிரி பழமுகம் இருக்கு. ஆர்ஜே விஜய் மைக் டெஸ்டிங்னு போய் ஒர்க் ஷாப் பண்ணுவீங்க, எதுனா இருந்தாலும் எல்லா ஷோவும் இறங்கி பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக நாள். நிறைய ஷோஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா பேச சொல்லியே தரத்தவள் இல்லையா? நானும் பார்த்துருக்கேன் அந்த இவங்க வந்து சூரியன் எஃப்எம் வந்து பண்ணும்போதெல்லாம் வந்து ஆரஞ்சு மிட்டாயும் ஒரு நாள் கூத்து வந்து ஆக்சுவலாக வந்து சனக்கு நான் அந்த ரியாக்ஷன் நான் நோட் பண்ணேன். ரமேஷ் ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு சேது நாய்ட்ட நீங்கள் பேசும்போது வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ அப்படியே அது இன்னமும் தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது அதில் தெரிஞ்சது. சும்மா ட்ரை பண்ணோம் கேமரா முன்னாடி, கேமரா முன்னாடி வந்து நம்ம கொஞ்சமாவது அதை ட்ரை பண்ணுவோம், ரெண்டு பேரும் ட்ரை பண்ணோம் மாட்டிட்டோம். அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு சேது நான் கேட்டாரு ஆமா அப்பட்டமா மாட்டிட்டு இருக்கீங்க. அவருக்கு ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலா தெரியும் தனித்தனியா. சோ என்ன பத்தி ஏதோ டாபிக் வரும்போது அப்படியே மாட்டி ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பிகினிங்ல தெரிஞ்சவங்க எங்க ரிலேஷன்ஷிப் தான் அவர் சேதனா ஒருத்தர் அதுல இல்ல. சோ அதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இல்ல, ஐ மீன் அவர் வந்து ஒரு செலிபிரிட்டியா வந்துட்டு நீங்க எடுத்து வந்துட்டு அண்ட் நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பழனவங்களை யாரும் நம்ம ஸ்டேட்டஸ்ல பார்க்க மாட்டோம்ல, அவங்க தெரிஞ்சவங்க
அவங்க நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம பார்ப்போம். அவங்க ஒரு நம்மளை விட தனி அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அன்னைக்கே நான் அது ரொம்ப வியூரா ஃபீல் பண்ணேன். நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆம் அது இப்ப அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் நிறைய விஷயங்களுக்கு. நான் ஒரு ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒன்று படிச்சு எனக்கு வந்து அது இன்னும் மக்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அந்த விஷயத்த பத்தினே அவர் அப்பாவோட பர்த்டேக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க பாத்த ஃபேஸ்புக்ல வந்துட்டு ரெண்டு விஷயம் ஓகே அப்பார்ட் ஃப்ரம் அப்பா வந்து அவங்க மேல பாசமெல்லாம் தாண்டி ரெண்டு விஷயம் போட்டிருந்தீங்க. எந்த அப்பாவும் போயிட்டு ஸ்கூலில் பெர்மிஷன் சொல்லி வந்து போய் சாக்க சொல்லி வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு கூட்டு போக மாட்டார், டிராஃபிக்ல பிளாக் பண்ண மாட்டாருன்னு எனக்கு அதை பற்றி சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க. ஆமா எனக்கு வந்து பைக் எது கேட்டாலும் வந்துடும், எது கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்துடும் அந்த மாதிரி தான் அவங்க. அப்போ வந்து நான் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க பைக் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பைக் என்ன ஓட்டுறாங்க நான் 8th night கேட்குறேன் ஒரு எனக்கு வேணும் அப்படின்னு. உனக்கு வேணுமா இப்போ தானாமா அப்படின்ட்டு அடுத்த நாள் எனக்கு பைக் வருது. ஆனால் அந்த பைக் எனக்கு ஓட்ட தெரியாது, அவர் தானே அவர் தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் என் பின்னாடி உட்காந்துட்டாரு. மவுண்ட் ரோடு நீங்கள் நம்ப மாட்டீங்க போகிற வண்டியெலாம் இவர் நிறுத்துறாரு, நிறுத்துங்க நிறுத்துங்க போட்டோம் போட்டோம் அப்பா ரொம்ப சின்ன பைக்கு பா பரவாயில்ல நிக்கட்டும் எல்லாரும் நீ போமா அப்படின்றாரு. அங்கே டிராஃபிக் போலீஸ்லாம் தெரிஞ்சவங்க தான், அதனால அவங்க வந்து வே விட்டாங்க எங்களுக்கு போங்க போங்கன்னு. இந்தியாவோட ரேம்போடா நிப்பாட்டு ஸ்கூல் போகிற வழினால அங்கே இருக்க டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, ரோட்ல யாரு போனாலும் கவலைப்பட மாட்டாரு, அவங்க பொண்ணு மட்டும் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறாரு. ஸோ எல்லாரும் எங்கள் அப்பா வந்து டிராஃபிக் பிளாக் பண்ணி என் பொண்ணு போட்டோம் இருங்க அவருக்கு ஓட்ட தெரியாது இருங்க இருங்கன்னு சொல்லி அது ஒன்று பண்ணாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் கேட்டது என்ன, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து போய் அவர் ஷூட்டிங் வந்து வந்துட்டு என் ஸ்கூலுக்கு வந்தாலே எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே தெரிஞ்சிடும் வந்து ஒரு வீட்டில் யாராவது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போவார். நேரம் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து சொல்லுவார் நவலட்சுமி நவதி உறுப்பினர் அவங்க ஒன்றே அப்பா அவங்க இப்படியே பார்ப்பாங்க பார்த்துட்டு என்னாச்சு இல்லை எங்கள் அக்கா இல்லை எங்கள் எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க தஞ்சாவூரில் கொஞ்சம் குழந்தைங்க அனுப்புங்க அது கண்டிப்பாக ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்ல அந்த படமாக தான் இருக்கும். அதுக்கு எப்படியாவது எங்களை ஃபர்ஸ்ட் டே கூட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி போய் சொல்லி எங்களை கூட்டு போவார். கார்லேயே ட்ரெஸ் மாதிரி போயிடும், கார்லேயே எங்கள் அம்மா ரெடியாக உட்காந்துருப்பாங்க ரிசர்ச் நீங்கள் போங்க நான் வரல போனாடி நான் சொன்னேன் இன்னாடி நீங்கள் போங்க. எக்ஸாக்ட்லி இது வந்து என் ஸ்கூலில் வந்து படம் ஆயிடுச்சு ஃபாதர் இஸ் கமிங் அவாஸ் ஃபாதர் கண்டிப்பாக எக்ஸ்கியூஸ் சொல்லி ரெண்டு குழந்தைங்களும் கூட்டு போவார் பாரு அப்படிங்குவாங்க. ஸோ என் டீச்சர்ஸும் சிரிச்சுட்டு தான் அனுப்புவாங்க கோமா இது நீங்கள் பங்கே பண்ணிருக்கலாம் ஸ்கூலுக்குலாம் வரீங்க அப்படின்னு. ஹீஸ் அன் அமேசிங் ஃபாதர், அவரை மாதிரி யாருமே நான் வந்து அவரை மாதிரி ஒருத்தர் வந்து நான் நேசிப்பேன் லைஃப்பில் எனக்கு சத்தியமாக தெரியும். கண்டிப்பாக இருக்காது பட் ஆனால் அது அப்பாவை ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது இல்லையா. பட் இப்போ ரமேஷ் வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்டாக வந்தபோது வந்துட்டு அடுத்தது கேரி பண்ணுவோம் லைஃப்பை பார்த்தீங்கன்னா வந்து இல்லையா. ஸோ அது நான் சொல்லணும் என்னன்னா இப்போது எனக்கு இப்போ எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா அவங்க அப்பா இருந்தால் அவங்க கல்யாணம் வந்து எப்படி பண்ணியிருப்பாரு தெரியுமா, அது மாதிரி இப்படி இருந்திருப்போம் அப்படி இருந்திருப்போம். ஸோ எங்கள் அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து என் கல்யாணம் பண்ணது ரமேஷ் தான். ஒரு நல்லா எங்க அப்பா என்ன பண்ணணுமோ அஸ் அ ஹஸ்பண்ட் ரமேஷ் டு தட் ஃபார் மீ. மாமியாருக்கான ஒரு கல்யாணம் தான் இது நடந்தது. ரமேஷ் திலகோட கல்யாணம்ன்றது அது நடக்கல, அப்படி நடக்கல. ராம்போ ராஜ்குமாரிட்டோட கல்யாணம் நடத்தணும்ன்றதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் இருந்திருந்தா அவங்க அடிக்கடி அதை நான் நான் கேட்டிருக்கேன் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்பா இருந்தாருனா அப்பா அப்பா இருந்தாருனா அப்பா என்ன சும்மா அதுவே பண்ணிருக்க பார்த்து சொல்லவே கூடாது நீ யாரு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஓகே. அவங்க அம்மாவுக்கு இது நான் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு எனக்கு ஒரு பாக்கியாக நான் இருந்தது, நான் பண்ணணும் இதை அவங்களுக்கு பண்ணணும் அவங்க அம்மாவுக்கு பண்ணணும் இதை அப்படின்ட்டு. என்னதுலே ஷீ இஸ் ஹாப்பி ஆ ஓகே. நான் நிறைய டைம் சொல்லுவேன் இது எங்கள் வீட்டு கல்யாணம் கிடையாதுங்க இது நீங்கள் வேற எங்கள் வீட்டில் பண்ண மாட்டேன் தெரியுமா இப்படியே தான் போவோம் எல்லாமே தான் போவோம். சங்கீத்து நாங்கள் சங்கீத்து எங்களுக்கு தரையில எதுவும் கூட்டதாயா தெரியும் என்ன சங்கீத் இது எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி நான் வந்து நான் போட்டு ஒரு நாளா வச்சு ஓகே புள்ளைய ஆட வச்சிருக்கீங்க வேற செய்தி ஏத்தி. இப்போ நீங்க பண்ணது வெளியே பாருங்க இப்போ ரமேஷ் மூவ்ஸும் தனியா வந்துருச்சு அந்த டான்ஸ் மூவ்ஸே பாத்தீங்கன்னா ரமேஷ் மூவ்ஸும் தனியா ஃபார்ம் ஆயிருச்சு தங்கனம் ஸ்டைல் மாதிரி அது ஒரு ஸ்டைல் தனியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ அந்த ரிசப்ஷனில் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா வெட்டிங்கும் வந்து பெசநகரில் கோயிலில் வந்து அது வந்து ஒரு வீடியோ வந்து அந்த ஒரு சமாதிரம் எல்லாருமே பார்த்துருந்தாங்க அந்த 4 minute வீடியோ
நிறைய அழகான விஷயங்கள் இருந்தது, குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தாலி எடுத்துங்க பார்த்துக்கோங்கடா கட்டுறேன் அப்படின்னு. அது யாருக்கு சொல்கிறாங்க இதை கட்டுறேன் பார்த்துக்கோங்கடா. ஸ்ட்ரெயிட்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாருங்க. அவனுக்கு எப்பவுமே என்னன்னாக்கா, ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே கல்யாணம் ஆனவங்க செட்லேயே நான் ஒருத்தன் தான் கல்யாணம் ஆகாத பையன். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுங்க எல்லாருக்குமே நான் திடீர்னு நைட்டு 2 மணிக்கு ஃபோன் அடிப்பேன், கொஞ்சம் கிளம்பி வாயேன்னு. அவங்களும் வந்துட்டு திட்டுவானுங்க, என்ன நீ நைட்டில் இஷ்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிற, என்ன தெரியுமா கல்யாண லைஃப்ல என்ன தெரியுமா உனக்கு, நீ இப்படியே சுத்திட்டு இருப்பா இருக்கீங்க, என்ன மாட்டுவனடா ஒரு நாள் அன்னைக்கு உங்களுக்கு பாக்குறேன் திட்டுவாங்க என் ஃப்ரெண்டு. அதான் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருப்பானுங்க எதுனாலும். அதுக்கப்புறம் நான் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அங்கேருந்து வேற எங்கேயும் ட்ராவல் பண்ணலான்னுவேன், முறைப்பானுங்க நீ என்னப்பா தனியாக இருக்க இஷ்டத்துக்கு பண்ணுவேன் கொள்ளுவேன். இது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு என் மேலே ஒரு 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 பொறாமன்னு சொல்ல முடியாது. எப்போ சிக்கு வாங்குவேன் மாற்றான் அவனுங்க தான் அப்படியே. நான் அந்த தாலி கட்டுற டைமில் எல்லாருமே ஸ்ட்ரைட்ல இருந்தானுங்க, இருந்தாங்கடா போதுமாடா இது இதுக்கு தாண்டா ஆசைப்பட்டீங்க இருந்தாங்கடான்னு சொல்லிட்டு பண்ணுவேன். டிபி கூட வச்சிருக்கீங்க டு த வேர்ல்ட் எஸ் வச்சுக்கோங்க நான் பண்ணுற கல்யாணம் அப்படின்றது தான். இல்லை ரொம்ப க்யூட்டாக இருந்தது, லாஸ்ட்டாக ஆர்டர் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் வந்தவங்கலாம் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு ரொம்ப பசிக்குது அல்டிமேட்டாக. இல்லை என்ன எப்படி அது, இல்லை அது ரொம்ப என்னன்னா காலையில் வந்து 7:30 எங்கள் கல்யாண முகூர்த்த டைமு, நான் படுக்க கூட இல்லை, 5 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு அரை மணி நேரம் தூங்கினா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் 7 மணிலேருந்து. நான் இப்படியே பார்க்குறேன் யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து எல்லாம் முடிஞ்சது, ஃபோட்டோஸ்லாம் முடித்தாங்க. முடித்த உடனே அந்த எனக்கு பண்ண அந்த P2 அவங்க வந்து பிரகாஷன் அவர் பேர், அவர் அவர் தான் பண்ணார் அந்த கேண்டிடேட் பண்ணார். ப்ரோ ஒன்றே ஒன்று மட்டும் இதை மட்டும் முடிச்சிட்டோம்னாக்கா இங்கேருந்து நம்ம வாயிண்ட் அப் ஆகலாம்னு அப்படி தான் நான் சரினு சொல்லிட்டு நான் தான் பிடிச்சிட்டு என்னோட ஆத்திரத்தெல்லாம் அந்த பூ மேலே வச்சுட்டுருப்பேன் பசங்க அப்படியே பிடிச்சிட்டு ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதான் சூதுகம்ல தெரியும் கஷ்டப்பட்டு இமோஷன் ஆவாரு சில மொமெண்ட்ஸ்ல அது ஆகும். ஆனா அவருக்கு என்னன்னா வந்து ஐ ஷுட் நாட் கிரைன்றது அவர் கொஞ்சம் கான்சியஸா இருப்பாரு. நவகாந்த் நவலக்ஷ்மி நவதேவி நாங்க மூணு பேரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா எங்களுக்கு பேர் வச்சாங்க. அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் தான் நவகாந்த். ஸோ அது வந்து நவா அப்படிங்கிறது என் மூணு குழந்தைங்களுக்கும் அதே பேராக இருக்கணும். இப்போ ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களை நவாந்தான் கூப்பிடுவாங்க. ஆனால் யார் எங்களை எப்படி கூப்பிட்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். பழக்கம் ஆயிடுச்சு. என்ன பிரதர் அப்படி தான் இருக்கும், சேம் நேம் நவா இல்லை நவா. நவான மூணு பேர்ல யார் கூப்பிட்றாங்க எங்கள் அம்மா யார் கூப்பிட்றாங்கன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியும். என்னங்க இது புதுசா இருக்கு, இது கேள்விப்பட்டதே இல்ல. மார்ஸ் கோட் வெச்சு மார்ஸ் கோட் வெச்சு சேம் நேம் ஃபேமிலில. சோ யா இது ரொம்ப ஸ்பெஷலான பிக்சர். ஐ மீன் நாங்க மூணு பேர் எப்படி அப்படின்றது இந்த பிக்சர் தான். இல்ல அண்ணா ரியாக்ஷன் சான்ஸே இல்ல, இதான் டார்ச்சர் பண்ணுவோம் அவனை. அண்ட் இது ஓ மூணு பேருக்கும் மீசை இல்ல, ஆனா உங்களுக்கு இல்ல அவ ரெண்டு பேருக்கு இல்ல. ஆனா லுக் வந்து பாத்தீங்கன்னா மாறி யா மாறி டைம்ல அனிருத் வந்து நான் 3 படத்துல இருந்து நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். அவர் எப்படி நான் அப்ப பார்க்கணும் இப்ப நான் பார்க்கும்போது அதே மாதிரி தான், எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தான் கேட்பாரு. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவரு. அண்ட் எந்த இன்டர்வியூ வந்தாலும் ரொம்ப கோஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார், ஒரு செலிபிரிட்டி அனிருத். சோ அவரு அப்புறம் ரோபோ சங்கரும் ரொம்ப ஸ்வீட். ரமேஷ்கோ ரொம்ப ஐடியாக்கு ஏதோ மீசையா அது மாறி சிம்பிள்னு சொன்னாங்க. சரி ஓகே வெப்பம் அப்படின்னு வச்சா நம்ம வச்சா பாயிண்ட் மூஞ்சி கரெக்டா வந்து சொன்னாங்க. இதுக்கு ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஓ மை காட் வித் பிரபு மாஸ்டர். எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்னீஷியன் அப்படின்னா நான் பிரபுதேவா சொல்லுவேன். நான் எனக்கு டான்ஸ்ன்றது அவ்வளோ பிடிக்கும். அதனால எனக்கு இவரை நான் அட்மயர் பண்ண சின்ன வயசுலேருந்து நான் அட்மயர் பண்ணுறேன். எனக்கு யார் எனிபடி ஆஸ்க் மீ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர், அட்டல் பிரபுதேவா ஒன்லி. ஸோ அவரை வந்து நான் ஆல்ரெடி சின்ன வயசு மீட் பண்ணிருக்கேன். டபுள்ஸ் என்ற படத்தில் வந்து எங்கள் அப்பா ஒர்க் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது உள்ளே வந்துட்டு அவர் யாருனாலும் அந்த குரு பக்தி காமிப்பாங்க. பிரபு மாஸ்டர்
ஸோ அப்போ வந்து ஹி டிட் தட் மை ஃபாதர். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேலே. அப்புறம் அவர் பண்ண பாலிவுட் படத்துக்கும் எங்கள் அப்பாவோட பேர் வச்சாங்க. அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அவர் டெக்னீஷியனாவோ ஒரு டான்ஸராகவோ, இப்போ வரைக்கும் நான் வந்து அதிகமாக பார்க்குற வீடியோஸ்னா இவர் கொரியோகிராஃப் பண்ண பாட்டு. சர்டன் பிக்சர்ஸ் ஆர் வெரி இன்னொரு போட்டோல ரமேஷ் நானும் பிரபுதேவா இருப்போம். மூணு பேருமே ஒரு போட்டோ எடுத்தோம். அப்ப வந்து நான் லெஃப்ட்ல நிக்கிறேன், ரமேஷ் ரைட்ல நிக்கிறாங்க, நடுவுல நின்னாரு. நாங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கண்ணு இப்படி பார்த்தோம். அவரு ரெண்டு பேரும் பாத்துட்டு அவுட்டிங் இது அது என்னோடய ரிசப்ஷன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை. அந்த மொமெண்ட் ஒன்று இருந்தது. ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 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 10 seconds நினைக்கிறேன், ஒரு காந்த மாதிரி ஊட்டிங்க ரெண்டு பேருமே வந்து என்ன என்ன பரிமாற்றமாக தெரியாது. ஆனால் வந்து அப்படி அப்படி ஒரு லவ் இல்லையா? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். என்னுடைய கல்யாணம் வந்து என்னை வீட்டில் அந்தளவுக்கு புஷ் பண்ணல. சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு என்ன சேதனை சொல்லிகிட்டே இருந்தார். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணு, கல்யாணம் வந்து உனக்கு லைஃப்பில் வந்து வேறு ஒரு இது கொடுக்கும், அது வேறு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாணம் வேறு, சீக்கிரமாக பண்ணு. சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டக்குன்னு அவரே தான் ஆரம்பித்தார், எப்போ பண்ண போகிற எனக்கு நியூ இயர். எனக்கு ஒரு ஒரு நியூ இயருக்கும் விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் நீ கல்யாணம் பண்ணுற, இந்த வருஷம் நியூ இயர் அப்போ எனக்கு சொல்லிட்டாரு. வாய்ப்பே இல்லை, இந்த வருஷம் நீ பண்ணியே ஆகணும், பார்த்துக்கோ அப்படின்னு கண்டிப்பானு. ப்ளஸ் இவரோட டேட் வந்து நான் செக் பண்ணும்போது நான் சொன்னேன், March 4th ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு, நீங்கள் இங்கே தானே இருக்கீங்கன்னு. இருக்கண்டா இருக்கண்டா அப்படின்னாரு. பட் எமக்கானோடிகள் அவர் ஒரு ரோல் பண்ணும்போது அவர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணார். அப்போ பேசும்போது அங்கே வந்து அவருக்கு அங்கே ஒரு கல்யாணம் செட்டப் இருக்கும், அதில் நாங்கள்லாம் வேஷ்டி கட்டிகிட்ருப்போம், அவரும் இருப்பார். நிற்க வச்சுட்டு ரமேஷ் ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இதுலேருந்து ஒரு அந்த தட்டெல்லாம் தூக்கி போய் கொடுத்து ஃபோட்டோ இப்படி ஒன்று எடுத்துட்டாரு. ஏன்னா நான் ஊரில் இல்லைடா, ஃப்ரான்ஸ் போகிறேன்டா அப்படின்னு கேட்டுதானையா நான் வச்சேன் டேட்டு. என்னையா நீ இல்லைடா, நான் நீ நான் இது பண்ணிடறேன்டா, நான் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணலான்டான்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சது. இவர் ஊரில் இல்லை, இவர் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். வராரு ஈவினிங்கு, அப்படியே படையாக வராங்க எல்லாருமே. என்ன எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்களே? ஏன்னா எனக்கு அம்மா எங்கள் நல்லாவே தெரியும், சரி நம்ம வந்து சரசமாக எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் பொதுவாக வந்து வெளியில் இது பண்ண மாட்டாங்க. வாடா ரமேஷே அப்படின்னாங்க. என்ன எல்லாரும் உன் கல்யாணம்டா அப்படின்னாங்க. சந்தோஷமான வருவாங்கல்ல அம்மாவும் எல்லாருமே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் காயத்ரி அவங்களை இன்டர்வியூ பண்ண சொல்லிட்டு இருந்தோம். சேதனாவோட படங்கள் ஒரு குவார்டர் பகுதி உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி, நீங்களும் ஒரு குவார்டர் உங்களுக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 படத்துல 6-7 ஃபிலிம்ஸ் நீங்க இருக்கீங்க. காதலும் கடந்து போகணும் இருப்பீங்க, ஆண்டன் கடையில் இருப்பீங்க, இமைக்க நோட்டிகள்லயும் இருக்கீங்க. இப்ப ரெண்டு பேருமே இல்லையா? ஆமா, 6 படம் குவார்டர் உங்களுக்கு உண்டு. அப்ப சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே நினைப்பாங்க ஏன்னா அவங்க இன்டர்வியூஸ் தொடர்ந்து வந்து விஜய் சேதுபதியை ப்ரொமோட் பண்ணுறாங்களா பேசிட்டு இருக்காங்களான்னு. அப்படி கிடையாது, வர செலிபிரிட்டிஸ்லாம் சம்வேர் அதர் பார்த்தீங்கன்னா அவர் ரிலேட்டடாகவே இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக காயத்ரிகிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷன் கிட்ட பேசும்போதும் அது மாதிரி இருந்தது. ஸோ தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்லை. இது வந்து ஆல்கேட்ஸோட இது. இவர் வந்து இன்டர்நேட்னால நல்லது ரவிக்குமார் இருக்காரு. அவர் வந்து இந்த இதோட அசோசியேட் டைரக்டர். இது வந்து இங்கே நம்ம போரூரில் சத்தியலோகம்னு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து சும்மா திடீர்னு கனவுல ஒன்று வரா மாதிரி இதெல்லாம் பண்ணி விட்டாங்க. பண்ணி விட்டுட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்து எனக்கு இதை ஒரு கேரிகேச்சர் பண்ணி என் வீட்டில் ஒன்று இருக்கு. அப்படி ஆமாம் இப்படி இருப்பேன் அப்படின்ட்டு இருப்பேன். தெரில. ஓகே, இதை இது ஜாலியான ஒருத்தர். பயங்கரம் இன்னொரு ஒரு முக்கியமான ஃபோட்டோ இருக்குது. அது நிறைய பேர் வந்துட்டு தலைவர் கூட ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருப்பாங்க. பட் இந்த ஃபோட்டோ நான் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, ஒரு 3-4 வாட்டி. ஏன்னா 10 வாட்டி டீசரில் தலைவர் மட்டும் தான் பார்ப்போம். பட் அதுக்கப்புறம் நான் பார்க்குற விஷயம் நோட் பண்ணேன், இந்த இந்த ஸ்னாப்பை நான் பார்த்தேன். இதில் வந்து ரமேஷை நான் பார்த்தேன் வந்து. இதில் நிறைய ஃபோட்டோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற நம்ம நீங்களும் தலைவரை பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைரலாகி விட்டானுங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த மொமெண்ட் அது ஒரு தலைவர் டான்ஸர் ஒரு சாங்னு தெரியுது. இது இது எப்படின்னாக்கா ஷார்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. இவங்க இந்த 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 புத்தர் கலைக்குழு வந்து அவங்க அடிக்க ஆரம்பித்தோடனே இந்த இது ப்ளே பண்ண ஆரம்பித்தோடனே
பயங்கர வைப் ஆகிட்டாங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தவங்களே அப்படியே ஆடினு. ரஞ்சித் சார் சொன்னாரு, சார் நீங்க கொஞ்சம் லைட்டா ஒரு ரெண்டு ஸ்டெப் போடுங்களேன் சார் அப்படின்னாரு. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல, அடுத்த செகண்ட் சும்மா இப்படி இப்படின்னாரு. அவ்வளவுதான், கேட்காதீங்க. ஒரு 15 minutes அப்புறமேட்டு இந்த மாதிரி மோர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சினிமா விகடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.